வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த மழை நாளைக்கு டீ டைமில் ஜம்முன்னு வந்து நம்ம சூடாக ஒரு ஆனியன் பஜ்ஜி, அதாவது அதை நார்த்லலாம் இதை வந்து ஆனியன் பஜ்ஜி அப்படின்னு தான் சொல்லுவாள். நம்ம வந்து பக்கோடாம்போம். பக்கோடாங்கிறது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், இது அப்படி இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். இது என்னென்னு கேட்டேன்னா, நாலு வெங்காயம் நல்ல நைஸாக இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உதுத்துன்றுங்கோ எல்லா இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. நாலு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜியாக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே போட்டேன். அண்ட் காரப்பொடி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை முதல்ல நல்லா அதை உப்போடையும் இந்த காரப்பொடியோடையும் நல்லா பிசைங்கோ. அப்போ தான் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வரும். நம்ம இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக விடணும்னு அவசியமே கிடையாது. நல்லா அழுத்தி பிசைஞ்சு, இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுருந்தேனாலே இதில் இருக்கிற தண்ணி வர ஆரம்பிக்கும். இது என்னன்னு கேட்டேன்னா, ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் தனியாவும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் இதுக்குள்ளே போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது வேணுங்கிறவா உங்கள் சௌகரியம் போட்டுக்கோங்க, வேண்டாங்கிறவா இப்படியே பண்ணினாலே நல்லாயிருக்கும். பொடியான இருக்கேன் பச்சை மிளகா சின்னதாக ஒன்றையும் போட்டிருக்கேன். இதில் கடலை மாவு போடுறேன். ஃபுல்லாக அப்படியே போடாதீங்க, ஒரு கப்பையும் ஒரு கால் பாகம் இப்போ போட்டுக்கிறேன். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டுறேன். கொத்தமல்லி பொடியான நறுக்கினது, கருவேப்பிலை, அரிசி மாவு ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், இவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணியே விடலை. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியறது பார்த்தீங்கன்னா, இதில் சோடா பூலாமும் போடலை, அப்படியே தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து காய வச்சுட்டு சூடாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் போடலாம். நான் எண்ணெய் காய வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பட் இந்த பஜ்ஜிக்கு வந்து நம்ம ஒரு டிப் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிப்போடு அதை இது பண்ணி சாப்பிட்றதுக்கு. இது என்னன்னு கேட்டேன்னா, நம்பவே மாட்டேன், ஒரு 250 ml தயிர் அதை நல்லா ஒரு துணியில் போட்டு வடிகட்டி அது மேலே வெயிட்டை வச்சுட்டேன். இந்த மாதிரி வடிகட்டியில் மேலே துணியை போட்டு வச்சுட்டு இந்த கல் ரெசிக்கு நான் கல் இருந்தது பார்த்தீங்களா, இதை அது மேலே வெயிட்டுக்கு வச்சுட்டேன். வச்சுட்டா பார்த்தா இவ்வளோண்டா எடுத்து தண்ணி அத்தனையும் வந்து இது ஹங்கர்ட் அப்படின்னு சொல்லுவாத. இதை வச்சு நம்ம இந்த டிப் பண்ண போகிறோம். புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டுருங்கோ. கொத்தமல்லியும் ஒரு ஹேண்ட்ஃபுல், பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 போட்டிருக்கேன். இந்த ஹங்கடியும் இதில் போட்டுறேன். இப்படி கட்டியாக விழுது பார்த்தீங்களா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி. இது அப்படியே அரைச்சினதுலாம் ரொம்ப தண்ணியெலாம் விடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹங்கோட சேர்த்து அரைச்சாலே நல்லா ஜோராக அரைஞ்சிடும். அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த டிப்பை. நம்ம இதுக்குள்ளே பஜ்ஜி போடலாம். இது நல்லா சூடாக இருக்குது எண்ணெய். இந்த சூடான எண்ணெயிலேருந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இதில் விடுறேன். தண்ணியே விடலை, எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, வெங்காயத்தில் இருந்த தண்ணி மட்டும்தான். இதை வந்து இப்படியே உருட்டிலாம் போட வேண்டாம், அப்படியே போடுங்க. அடுப்பு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க, இல்லை சின்னதாகவே வச்சுக்கோங்க.
நல்லா வறுக்கட்டும். பார்த்தீங்கன்னா சோறா ஓசையெல்லாம் அடங்கி ரெடி ஆகிடுது. காந்தா பஜ்ஜி அப்படின்னு தான் சொல்லுவாள், அது வெங்காய பஜ்ஜி அப்படின்னு தான் சொல்லுவாள் நார்த்லலாம். இது வந்து டீ டைமோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மழை நாளில் நல்லா எப்பயுமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இது தானே. நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சது எதானு வச்சுன்னு டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும், உங்களுக்கெல்லாமும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதை காந்தா பஜ்ஜி ரெடி ஆகிடுத்து. டிப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த டிப்பை இதில் விடுறேன். ஸோ இந்த பஜ்ஜி இப்படி எடுத்துட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கிறிஸ்பாக இதை இப்படி டிப் பண்ணி சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். அப்படியே சாப்பிடலாம் போல தான் இருக்குது. நான் இது வரைக்கும் கேமரா முன்னாடி சாப்பிட்டது இல்லைல்ல, அதனால தான். ஸோ இந்த காந்தா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜியும் இந்த டிப்பும் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிப் வந்து அந்த தயிர், அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, சாட் மசாலா இதோடு பண்ணினேன்னா அந்த தயிர் வந்து ஹங்கர்டாக இருக்கணும். அதாவது அதில் இருக்கிற தண்ணி அத்தனையும் எடுத்துகிட்டு கெட்டியாக அது அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆகிடும். அதை வச்சு நம்ம பண்ணணும், அப்போ தான் அது ரொம்ப நல்லா வரும் இந்த டிப்பு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.